हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल। लास्ट वीडियो ला वंदे इंदर फ्रॉक ला कटिंग पातो, इप्पे इंदर वीडियो ला वंदे इधर कुला स्टिचिंग पाकला। सो इध वंदे ओरिजिनल फैब्रिक इधर कुला दे की ला वंदे लाइनिंग फैब्रिक मैल ला वंदे इंदर मदरी कायर वरो। सो अद कागे इंदर क्लॉथ ऐड दर को। सो फर्स्ट इधर रेंड तच्चिटे इधर वंदे इधर सेंटर ला इंदर मदरी वरो। सो इधर फर्स्ट तैकला पारुंगा इतकोले मेजरमेंट एड़ा कटिंग वीडियो ना पटर नहीं पांग फर्स्ट इपे फोल्ड पड़ी इप्ली फोल्ड पड़ी तचल एक्स्ट्रा अंत फैब्रिक अब कट पड़े वो अब कुछ ब्राडाना ना वो मेरी वन इंच गैपल अब पॉइंटडान वीटल रोप कैब्रिक पीस कट पड़े सरियान पोर्शन क्रॉसा क्रॉसा एक्स्ट्रा मेरी कट पड़ी अब सरी पड़िया पर मेरी वंर ना रे रोप रेडी पड़े इत वो फ्राको फ्रंट पोर्शन रेक्शन रे रोप देवपड़ों सो फर्स्ट वो फ्राको फ्रंट पोर्शन तचिकल अदकर्शन सो लाइनिंग फैब्रिक अदक फैब्रिक वो अभी माती वो इप्ली माती वीमारी वे आम होल तो अंटर इतमी रोप वो अभी आम होल ने करेक्टी वे பாருங்க இப்படி ஸ்டிட்ச் பண்ணச்சல இந்த ஷோல்டர் போஷன்ல சென்டர்ல நம்ம அந்த ரோப் வச்சிரலாம் இந்த மாதிரி இது கரெக்ட்டா அந்த சென்டர்ல இப்படி எடுத்து
இப்படி நம்ம தைக்கச்சிலே உள்ள வச்சு தைக்கிறது என்னன்னா பார்க்கறதுக்கு அது பெர்ஃபெக்ட்டா நல்லா இருக்கும், ஃபினிஷிங்காகவும் இருக்கும். அதனால தான் அந்த மாதிரி இதுக்குள்ள நெக் ஆர்ம் ஹோல் சைடையும் ஸ்டிச் பண்ணிடலாம். இது பாருங்க இப்படி ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம ஓபன் பண்ண போச்சுல ஷோல்டர் போர்ஷன் வந்து இந்த ஷோல்டருக்குள்ள இந்த சைடுக்குள்ள எட்ஜை கரெக்டாக அப்படி எடுத்து விட்டுறணும். இந்த மாதிரி இது டாப்புக்குள்ள ஃப்ரண்ட் போர்ஷன் ரெண்டு சைடு எட்ஜிங் கரெக்டாக எடுத்து விட்டாச்சுன்னா பார்க்கறதுக்கு அது நல்லாயிருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதுக்கு மேலே ஆயின் பண்ணியாச்சுனாலும் இந்த மாதிரி ஸ்டிஃபாக இருந்துக்கிடும். இங்கே பாருங்க டாப் இந்த மாதிரி டாப்பில் ஃப்ரண்ட் போர்ஷன் அந்த மாதிரி பர்ஃபெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி ரெண்டு ரோப் இனிமேல் வந்து கீழே அதுக்குள்ளே ஸ்கர்ட் போர்ஷனை ஸ்டிச் பண்ணலாம். பாருங்க இப்போ இந்த ஃபேப்ரிக் ஏற்கனவே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம். ஸோ இது வந்து இனிமேல் இதுக்கு கீழே இந்த பட்டி ஜாயின் பண்ணலாம். இது வந்து மேலே உள்ள டாப்புக்கு கான்ட்ராஸ்டாக பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இந்த பட்டியை கீழே அப்படியே கொடுக்க போகிறோம். ஸோ இதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே மெஷர்மெண்ட் எல்லாம் கட்டிங் வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்க்கலன்னு அதையும் பாருங்கள். இதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணி இப்படி வச்சு கீழே தைக்கணும். இப்படி வச்சு இப்படி தச்சுட்டு இந்த வரைக்கும் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து இப்படி கட் பண்ணிடலாம். தச்சோடனே இந்த மாதிரி வந்துடும். இதுக்கு மேலே ஆயில் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேவைப்பட்டால் மேலே ஒரு ஸ்டிச் போட்டாலும் ஸ்டிஃபாக நின்றுக்கிடும். நான் இந்த மாதிரி ஆகிட்டு என்னென்னா மேலே உள்ள மெஷர்மெண்ட் மேலே அந்த இடுப்பு போர்ஷன் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு இந்த கீழே உள்ள இதை சுருக்கி கொண்டுட்டு வரணும். பாருங்கள் அதுக்கு கீழே இந்த மாதிரி சின்ன சின்ன சுருப்பு கொடுக்கணும். ஸோ டாப்புக்குள்ளே அந்த இடுப்பு போர்ஷன் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு இந்த துணியை சுருக்கணும். பாருங்க சின்ன சின்ன ஃப்ரில்ஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து அதுக்குள்ள மெஷர்மெண்ட் எடுத்து பார்த்துக்கலாம் அது எவ்வளோ இருக்குது. அதுக்கு தகுந்தால இந்த போர்ஷனையும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஃபில்ஸாக கொடுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி வரும். ஸோ பாருங்கள் இது கரெக்டாக இந்த அளவுக்கு கரெக்டாக வருது. இதை ஜாயின் பண்ண போர்ஷனில் இப்படி மேலே வச்சு பாருங்கள் இப்படி வச்சு இதை ஜாயின் பண்ணிடலாம். டாப்பையும் பாட்டமையும் இப்படி வச்சு ஜாயின் பண்ணிடலாம்.
பாருங்க ஜாயின் பண்ணனும் டாப்பும் பாட்டமும் இந்த மாதிரி பாக்கிறதுக்கு பாருங்க இந்த மாதிரி அழகா இருக்குது சோ இது வந்து டாப் உடைய நம்ம இந்த ஃபிராக் உடைய फ्रंट போஷன் இதே மாதிரி இதுக்குள்ள பேக் போஷனையும் ஸ்டிட்ச் பண்ணனும் ஸ்டிட்ச் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் ரெண்டு சைடும் ஜாயின் பண்ணியாச்சு ஃபிராக் வந்து ரெடி ஆயிடும் சோ இதே மாதிரி நம்ம இன்னொரு போஷனையும் ஸ்டிட்ச் பண்ணலாம் இது பாருங்க இன்னொரு போஷனையும் ஸ்டிட்ச் பண்ணியாச்சு சோ மெஷர்மென்ட் எல்லாம் சேம் தான் பேக்கும் ஃபிரண்டும் இந்த மாதிரி ரெண்டு போஷனா ஸ்டிட்ச் பண்ணியாச்சு இப்போ இத வந்து இப்படி மாத்தி வச்சி கரெக்ட்டா ஆர்ம் ஹோல்ல இருந்து கீழ வரைக்கும் கரெக்ட்டா ஸ்டிட்ச் பண்ணனும் பாருங்க வச்சு பார்க்கணும் இது கரெக்ட்டா இருக்குதான்னு வச்சு ரெண்டு சைடையும் ஜாயின் பண்ணனும் இது வந்து ரொம்ப சிம்பிள் ஃபிராக் தான் சிம்பிளா வீட்ல இருக்க கொஞ்சம் கிளாத்ல நம்ம ஒரு கொஞ்சம் சுடி எல்லாம் தச்சிட்டு மீதி இருக்க ஃபேப்ரிக்ல கூட இந்த மாதிரி குட்டி பிள்ளைகளுக்கு தச்சிரலாம் இது பார்க்கிறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் ரொம்ப சிம்பிளான ஃபிராக் இது இந்த மாதிரி இந்த சைடு தச்சாச்சு நீங்க தேவனா ரெண்டு மூணு ஸ்டிட்ச் போட்டுக்கலாம் இதே மாதிரி இந்த சைடையும் स्टार्टिंग ला कुछ नाला नॉट போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டிட்ச் பண்ணிரலாம் பாருங்க இந்த மாதிரி ஸ்டிட்ச் ஆயிட்டு ரெண்டு சைடு இந்த மாதிரி ஸ்டிட்ச் பண்ணியாச்சு இப்போ இத நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க பெர்ஃபெக்ட்டா கியூட்டா ஒரு ஃபிராக் ரெடி ஆயிட்டு இது வந்து ரொம்ப சிம்பிள் மெஷர்மென்ட்டும் ரொம்ப ஒட்டியும் ஹார்ட் கிடையாது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாவும் இருக்கு பாருங்க சோ பாருங்க இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஃபிராக் நம்ம ரெடி பண்ணிட்டோம் மேலையும் இந்த கீழே இந்த கான்ட்ராஸ்ட் கலர் போட்டிருக்கோன்னு பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா நல்லா இருக்கு குட்டீஸ்க்கும் ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும் இதுக்குள்ள கட்டிங் வீடியோ பார்ட் 1ல போட்டிருக்கேன் சோ அதையும் நீங்க பாருங்க அப்பனா உங்களுக்கு கட்டிங் மெத்தடும் புரிஞ்சுக்கிடும் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சியூ ஸ்வீட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஃபிராக் உங்க குட்டீஸ்க்கும் ட்ரை பண்ணுங்க அண்ட் ட்ரை பண்ணிட்டு கீழே கமெண்ட்ல எழுதலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க நான் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு அதோட நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்